விண்ணும் மண்ணும் வந்தது அவரால்தான், காற்றும் கடலும் வந்ததும் அவரால்தான், நீரும் நிலமும் பீரிந்தது அவரால்தான், இரவும் பகலும் அமைந்ததும் அவரால்தான், வீசும் தென்றலும் அவரால்தான், பேசும் மொழியும் அவரால்தான், கொட்டும் மழையும் அவரால்தான், கோடை வெயிலும் அவரால்தான், உலர்ந்திடும் யாவும் அவரால்தான், புதுமைகள் அனைத்தும் அவரால்தான், 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 அவரால்தான். தொழு நோயாளி ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நம் கதி மட்டுமல்ல, அக்கதியை அடைவதற்குரிய வழியாகவும் அவர் இருக்கிறார். அவ்வழியில் நாம் செல்வதற்கு சக்தி தரும் உணவும் அவரே. பல்வேறு மனித ஆற்றல்களால் நாம் சந்திரனுக்கே போய் வரலாம், ஆனால் நமது சுத்த சுயநல போதையில் இருந்தும் சொகுசு மட்டுமே தேடும் சோக நிலையில் இருந்தும் விடுவிக்க தெய்வீக ஆற்றலில் தான் முடியும். நமது மனித சக்தியால் எதுவெல்லாம் இயலாதோ அதுவெல்லாம் தெய்வ சக்தியால் இயலும். விவிலியத்திலே வருகின்ற நீதிமான்கள் எல்லாம் இந்த இறை சக்தியால் வாழ்வு பெற்று அந்த வாழ்வு முழுவதும் இறைவனுக்கு பிரமாணிக்கமாக இருந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் வாழ்கின்ற நல்ல மனிதர்களெல்லாம் அதே சக்தியால் வழிநடத்தப்படுகிறார்கள். அன்புமிக்க சகோதரங்களே, தொழுநோயை விவிலியம் பாவத்திற்கு ஒப்பிடுகிறது. எப்படி தொழுநோய் உடலை அரித்து அரித்து தின்னுகிறதோ அதுபோல பாவமும் நமது ஆன்மாவை அரிக்கிறது. பாவங்களில் தலையானது பிறர் அன்புக்கு விரோதமாக செயற்படுவது. நமது மனத்தில் யார் மீதாகிலும் கோபமோ மனக்கசப்போ பகையோ வர்மமோ இருந்தால் அதை உடனே களைந்து எறிய வேண்டும். பாவத்திற்கு மனம் வருந்தி பாவமன்னிப்பு பெற நாம் இறைவனை நாட வேண்டும். எங்களுடைய ஆன்மாவை பாவ விளைவுகளிலிருந்து கழுவி அவர் சுத்தம் செய்வார். சில பறவைகள் சூறை காற்று வீசும் போது மேகக்கூட்டங்களுக்குள்ளே அடித்துச் செல்லப்படுவதை பார்த்திருக்கிறோம். அதுபோல கடவுள் தெய்வ ஆற்றல் மிகுதியாக பெற்ற புனிதர்கள் இம்மண்ணுலக வாழ்க்கையில் இருந்து மேலெழுந்து கண்ணுக்கு புலப்படாத கடவுளோடு ஐக்கியமாகி வாழ்ந்து தெய்வ ஆற்றலை நம்பி வாழ இன்று நாமும் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இன்னொரு நாளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக தந்திருக்கிறேன். மகிழ்ச்சியோடு இந்த நாளுக்குள்ளே நாங்கள் கால்பதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசி தாரமாண்டவரே. இந்த புதிய காலையின் தொடக்கத்தில் உம்மை போற்றி புகழுகிறோம். உம்முடைய திருப்பெயருக்கு ஆராதனைகள் செய்கிறோம். எங்களுடைய வாயார புகழ்ந்து பாடுகிறோம். நன்றி கீதம் இசைக்கிறோம். நல்லவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளும். வல்லவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். ஞானம் நிறைந்தவரே, வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் காண்பித்திரளும். ஆண்டவரே, வேதனையோடும் துன்பங்களோடும் சுமைகளோடும் பிரச்சனைகளோடும் முரண்பாடுகளோடும் அமைதியற்றவர்களாக அலைந்து திரிகிற உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும். நேரே வல்லவராக இருக்கிறே. நல்லவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் சக்தி தந்தே எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்தும். ஆண்டவர் இயேசுவினுடைய நாமத்திலே கேட்கிறோம் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். நீயும் நானும் இருப்பது அவரால்தான், உறவும் பகிர்வும் பிறந்ததும் அவரால்தான், மொழியும் அவரால்தான்,
எளிய மனதும் அவரால் தான். பெறுவதும் அவரால் தான், பாதைகள் கிடைப்பதும்